ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான வெயிட் மேனேஜ்மெண்ட் டயட் பற்றி பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளாக நான் எப்படி எடுக்க போகிறேங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். இது வந்து வெயிட்டை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி தரும், ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் நம்ம செய்ய போகிறோம், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் அளவுக்கு வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெள்ளரி வந்து நாட்டு வெள்ளரிக்காய், ஒரு 2-3 பீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா போதும். ஒரு பவுல் அளவுக்கு நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. சம்மரில் வந்து இது நீர் சத்து நிறையா இருக்குது. இதில் வந்து இந்த அளவுக்கு வெள்ளரிக்காய் எடுக்கும்போது இதில் கலோரிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது கூட நீங்கள் 2 வெள்ளரிக்காய் சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க. இதோட நான் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். சீசனல் ஃப்ரூட்ஸ் என்ன இருக்கோ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து மாம்பழ சீசனில் இருக்குது, அதனால மாம்பழம் நான் எடுத்துருக்கேன். ஒரு சின்ன பழமாக எடுத்துக்கோங்க. ஒரு பழம் அளவுக்கு நான் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு கப் அளவுக்கு கீரை எடுத்துருக்கேன். கீரை வந்து ஒரு பவுல் அளவுக்கு நிறைய எடுத்துக்கோங்க. இது நிறைய வெங்காயம் தேங்காய் பூவெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. இது முருங்கைக்கீரை. ரெகுலராக ஒரு கீரை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக பாருங்கள். ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இருக்கிறதுக்கு கூட ட்ரை பண்ணுங்கள். இந்த கீரை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கும்போது ஈஸியாக வெயிட் லாஸுக்கு நம்மளுக்கு உதவும். இதோட வீட்டில் என்ன பொரியல் செஞ்சுருக்கோமோ அதை எடுத்துக்கலாம். பொரியல் வந்து இன்றைக்கி நான் கோஸ் பொரியல் செஞ்சுருக்கேன். இதுலேயும் டேஸ்ட்டாக தேங்காய் பூவெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். கோகனட் ஆயிலில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறையா கூட நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். அடுத்தது சின்ன பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு ஃப்ரைட் ரைஸ் வச்சுருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்லேயும் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ரைஸ் கம்மியாக எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம எடுக்கும்போதே நம்மளுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி வெள்ளரிக்காய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், ஃபில்லிங்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஆஃப் பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதில் ப்ரோட்டீன் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம், இல்லை சுண்டல் அந்த மாதிரி வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். முளை கட்டின பாசிப்பயிர் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நான் ப்ரோட்டீனுக்கு மார்னிங்கே ஸ்மூதி மாதிரி நட்ஸில் செஞ்சு குடிச்சிருவேன். அதனால் இந்த மாதிரி எடுக்கும்போதே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதே நம்ம ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான காம்பினேஷனில் நீங்கள் சாப்பிடும்போது ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். நல்லாவும் வெயிட் லாஸ் ஆனாவும் வெயிட் மேனேஜ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், டயட்டில் இருக்கும். இதே இல்லாமல் சாப்பிடும்போது நல்லா பிடிச்சி சாப்பிடுவோம், நல்ல திருப்தியாகவும் இருக்கும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எவ்வளோ வேணும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவங்க குவான்டிட்டி பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.